हेलो फ्रेंड्स एंड सब्सक्राइबर्स वेलकम टू सक्सेस प्रेडिक्शन यूट्यूब चैनल நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் ஆப்ல ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக்கான சாம்பிள் டீம்ஸ் நம்ம அதுல கொடுத்துட்டு இருக்கோம் அதுல இருந்து 1 ஆர் 2 பிளேயர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கனா நம்மளையும் கிராண்ட் லீக் நிச்சயமா அடிக்க முடியும் சோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் ஆப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு அனிமே நாம எதை பத்தி பார்க்க போறோனா பிக் பாஷ் லீக் 2021 to 2022 மேட்ச் நம்பர் 6 அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் மெல்போர்ன் ரெனெகட்ஸ்க்குமான ஒரு 6th மேட்ச் பத்தி ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்கான ஒரு 4 கிராண்ட் லீக் சாம்பிள் டீம்ஸ் நான் இந்த வீடியோலயே உங்களுக்கு கொடுக்க போறேன் சோ மறக்காம வீடியோவை கடைசில இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இன்னைக்கு அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோக்குள்ள நாம இப்ப போலாம் டிசம்பர் 9 டிசம்பர் 2021 மதியம் 1:45 இந்த மேட்ச் வந்து நடக்குது இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அட்லைட் ஓவல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆஸ்திரேலியால இந்த மேட்ச் வந்து நடக்குது இந்த பிச்சோட ஆவரேஜ்னு சொல்லி பார்த்தனா 150 பிளஸ் ரன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீமோட ஆவரேஜ் ஸ்கோர் ஆவரேஜ் டோட்டல் இதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அந்த இந்த பர்టి큘ர் ஸ்டேடியம்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் வந்து 40% வின் பண்ணிருக்காங்க அண்ட் தென் பேட்டிங் செகண்ட் பண்ற டீம் வந்து ஒரு 60% வின் பண்ணிருக்காங்க மொத்தமா இந்த பர்టి큘ர் ஸ்டேடியம்ல வந்து 55 மேட்சஸ் ப்ளே பண்ணிருக்காங்க இதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க வந்து 33 மேட்சஸும் செகண்ட் பண்றவங்க 22 மேட்சஸும் வின் பண்ணிருக்காங்க இதெல்லாம் இந்த ஸ்டேடியத்தோட ரெக்கார்ட்ஸ் அண்ட் தென் இந்த ஸ்டேடியத்துல வந்து 232.5ன்ற ஹையஸ்ட் டோட்டல வெச்சது வந்து சிட்னி தண்டர்ஸ் டீம் அண்ட் தென் லோயஸ்ட் டோட்டல வெச்சது வந்து அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 87-10 இந்த பிச்சோட 87-10ன்ற லோயஸ்ட் ஸ்கோர் இத வந்து அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் வெச்சிருக்காங்க அண்ட் தென் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு 8-8 ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா அதுல அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் 10 டைம்ஸும் மெல்போர்ன் ரெனெகட்ஸ் வந்து 8 டைம்ஸும் மேட்சஸை வின் பண்ணி அவங்கவங்க ஒரு லெவல்ல இருக்காங்க சோ இந்த தென் முக்கியமான விஷயம் இந்த பார்ட் இந்த மேட்சுக்கு வந்து 100% ரெயின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் நம்ம வந்து டீமை நல்லா மேக் பண்ணதுக்கப்புறம் ரெயின் வந்துருச்சுன்னா பர்டிகுலர் பிளேயர்ஸ் வந்து ஆட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்கு நான் வந்து 3 கிராண்ட் லீக் டெமோ டீம்ஸ் இப்போ நான் உங்களுக்கு தரேன் அது மட்டும் இல்லாமல் 4th டீமா மழை பெஞ்சா எப்படி டீமை போடணுன்ற மாதிரி ஒரு 4th டீமா ஒரு சாம்பிள் டீமை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அண்ட் தென் நீங்கள் வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோவை அப்படியே போர்ட்ரேட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் நான் அந்த 4 கிராண்ட் லீக் டெமோ டீம் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்போ டீமை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மொபைலில் போர்ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓகே வாங்க நம்ம ஃபஸ்ட் டீம் என்னன்றதை இப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட் டீமை பொறுத்த மட்டும் எஸ் ஹார்பர் நெல்சன் ஹார்வே செய்மோர் கிப்சன் நபி சத்தர்லேண்ட் ஷார்ட் ஜாகிர்கே ரஷித் கான் ஓவரால்னு இப்படி கொடுத்துருக்கோம் ஸோ இதை நம்ம எதை வச்சு கொடுத்துருக்கோம்னா முதல்ல டாஸ் வின் பண்ணுறாங்க வின் பண்ணி வந்து ரெனகட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கை சூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஹார்பரும் ஹார்வேவும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் ஸோ ரெண்டு பேட்ஸ்மேன்ஸை எடுத்து நம்ம சேஃப் ரேண்டாக போயிருக்கோம் அண்ட் தென் செய்மோர் ஸோ டாப்பில் ஒரு விக்கெட் போயிருச்சுன்னா ஒரு 8-9 விக்கெட்டில் போயிருச்சு 8th ஓவர் 9th ஓவரில் விக்கெட் போச்சுன்னா செய்மோர் வந்து அவர்கிட்டருந்து ஒரு 25-30 ரன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு ரீசனால் செய்மோரே நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் முகமது நபி அண்ட் ஸ்வத்தர்லேண்ட் ரெண்டு பேருமே 4 ஓவர் போடக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் டாப்லேருந்து ஒரு 3-4 விக்கெட் போயிருச்சுன்னா ரெண்டு பேரும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாங்க ப்ளஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக விக்கெட்ஸும் எடுத்தால் நம்ம ரேங்க் வைஸில் ரொம்ப டாப் ஆகிடுவோன்ற ஒரு ரீசன்னாலே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இந்த டீம்லேருந்து பிக் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் ஜாகிர்கே லாஸ்ட் மேட்ச் பயங்கரமாக பவுல் பண்ணியிருந்தார் ஸோ அவர் யாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மேட்ச் ஒரு இப்படி விக்கெட் எடுப்பார்னு ஸோ அந்த மாதிரி எடுத்திருந்தார் ஸோ அந்த ஒரு ரீசனால் நல்ல ஒரு டெக்னிக்கலான ஒரு பவுலரும் கூட ஸோ அந்த ஒரு ரீசனால் நம்ம இவரை பிக் பண்ணிக்கிட்டோம் அண்ட் தென் இது வந்து டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் ரெனகட்ஸ் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் தென் அந்த ஆப்போசிட்டில் பொறுத்த வரைக்கும் டாப்பில் ஓப்பனிங்கில் வரக்கூடிய டிஷா எம் ஷார்ட் இருக்கார் அவர் வைஸ் கேப்டனும் நம்ம கொடுத்துருக்கோம் ஓப்பனிங்கில் இவர் ஆடுவார் இங்கே தான் நம்ம வெத்தர்லேண்டுக்கு பதிலாக அவர் ஒரு ரிஸ்க்காக ட்ராப் பண்ணியிருப்போம் நீங்கள் இந்த டீமில் வேணால் ஒரு சேம் ஒர்க் பதிலாக அவர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் தென் கிப்சன் அண்ட் நெல்சன் ஸோ டாப்பில் 2 விக்கெட் இயர்லியாக போயிடுச்சுன்னா இவங்ககிட்ட இந்த 25 இந்த 30+ ரன்னை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஒரு ரீசனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் இவங்க ரெண்டு பேத்துக்கு பதிலாக உங்களுக்கு வேறு யாருனா கரெக்டாக இருப்பாங்கன்னு பட்டுச்சுன்னா நீங்கள் இன்க்ளூட் பண்ணி பார்த்துக்கலாம் சரி ஓகே வாங்க இப்போ டீம் 2 பார்ப்போம் டீம் 2 பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது ஆல்ரவுண்டர் சாய்ஸு எல்லாமே அப்படியே தான் இருக்கும் கீப்பர் சாய்ஸும் அப்படியே தான் இருக்கும் அண்ட் தென் இங்கே என்ன சேஞ்சஸ்னால் வெத்தர் லேக் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அண்ட் தென் இங்கே வந்து ஒரு கேன் ரிச்சர்ட்ஸனே நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம் ரஷித் கானை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு ரஷித் கானை ட்ராப் பண்ண கொஞ்சம்
கொஞ்சம் பயமாக இருந்தால் நீங்கள் வேறு யாருன்னா ட்ராப் பண்ணிட்டு கூட கேன் ரிச்சர்ட்ஸனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம், சாரி கேன் ரிச்சர்ட்ஸனை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள யாருனா கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேட்டிங் ஆர்டர், இதில் ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. அவங்க ஒரு வேளை பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா பேத்தர்லாம் நல்லா ஆடிட்டார்னா அந்த ஒரு ரீசன்னால அவரை நம்ம இன்க்ளூட் பண்ணி அவருக்கு ஒரு கேப்டன் சாய்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வைஸ் கேப்டன் வந்து வெஸ் அகர் கொடுத்துருக்கோம். இவர் ஒரு நல்லவே ஒரு ஸ்பின் பவுலர். இவர் அவருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் வேணால் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக போயிருக்கலாம் விக்கெட்ஸ் இல்லாமல், பட் ஆனால் ரொம்பவே நல்ல போடக்கூடிய ஒரு ஸ்பின் பவுலர். அதாவது பிபிஎல் லீக்கில், அதாவது அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம்லேருந்து நிறைய விக்கெட்ஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ரீசனால் அவரை நம்ம இன்க்ளூட் பண்ணி வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கோம். மெயின் திங், பர்சன்டேஜ் வைஸில் ரொம்பவே கம்மியாக இருப்பார், 2% தான் அவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் வெஸ் அகருக்கு நம்ம இந்த மேட்ச்சில் இங்கே ஒரு சான்ஸை நம்ம கொடுத்து வைஸ் கேப்டன் சாய்ஸும் போட்டிருக்கோம். அண்ட் தென் தேர்ட் டீமை நம்ம பார்த்தோன்னா, ஒன் செகண்ட் தேர்ட் டீம் நம்ம பார்த்துடலாம். தேர்ட் டீமை பார்த்தோன்னா கொஞ்சம் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணுற பிச்சாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ கொஞ்சம் பவுலிங்க்கு இதுவாக போயிருக்கேன். ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்டிங் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரெண்டு டீம் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும், பேட்டிங்க்கும் பவுலிங்க்கும் பேட்டிங்கும் பவுலிங்கும் ஆல்ரவுண்டர் இருக்கும்னு. ஸோ உங்களுக்கு பவுலிங் தான் டாமினேட் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த டீமோட போய்க்கலாம். இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஹார்பர், மார்க்வே, ஹார்வே ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் வருவாங்க. ஸோ இவங்க ஒரு சேஃபர் ஹேண்டாக இருப்பாங்க. அண்ட் தென் வெத்தர்லேண்ட், இங்கே நம்ம டி ஷாட்டை ட்ராப் பண்ணியிருக்கோம், வேத்தரில் அவங்க உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். கிப்சன் அண்ட் நெல்சன், ஸோ பேட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் இவங்க வரைக்கும் ரவுண்ட் அப் பண்ணியிருக்கோம். நபியும் 4 ஓவர் பவுல் பண்ணுவார் சார், பேட்டிங்கில் வந்தாலும் அவர்கிட்ட அந்த 25+ ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நபி இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பவுலிங் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் கெயின் ரிச்சர்ட்ஸன், ஜாகிர் கே, இது வந்து நம்ம வந்து ரெனகட் ஸ்டீம்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ ரெண்டு பேருமே நல்ல பவுலர்ஸ், ஸோ விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி உள்ள பவுலர். ஸோ அந்த ஒரு ரீசன்னால அவங்கள எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து ராஷித் கான், ஓவரால் சிடில், ஸோ மூணு மெயின் பவுலர்ஸையும் நம்ம எடுத்திருக்கோம். இங்கே நீங்கள் ஆப்போசிட்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேருந்து ஒரு ஓவரால் சிடில் ரெண்டு பேர்த்தோடும் போகலாம், அதர்வைஸ் சிடில் ரஷித் கான் கூட போகலாம். ரெண்டு பேராக போயிட்டு இங்கே நீங்கள் மூணாவதாக ஒரு பவுலரை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இந்த டீம்லேருந்து தேர்ட் பவுலர் ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் போகலாம். ஸோ எந்த பவுலர்ஸ் அதிகமாக டாமினேட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எந்த டீம்லேருந்து படுதோ, ஸோ நீங்கள் போய்க்கலாம். எனக்கு வந்து அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் விக்கெட் நிறைய டிஃபீட் பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி பட்ட ரீசன்னால் நான் வந்து இவங்களுக்கு போயிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் மாற்றி கூட போய்க்கலாம். அண்ட் தென் இந்த மேட்சில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், மழை வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுவும் சாரி, ஒரு சின்ன கால் வந்துருச்சு. மழை வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அதுவும் 100% மழை வரும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி மழை வந்தால் இந்த டீம் கூட நம்ம போனோன்னா கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும். பிகாஸ் ரீசன் பார்த்திங்கன்னா ஹேர்பர், ஹேர்வே இவங்களை நம்ம காமனாக யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெனகட்ஸ் டீமோட ஓப்பனர்ஸ் அண்ட் தென் பேத்தர்லா, எம் ஷாட், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ஓப்பனர்ஸ். ஸோ ரெண்டு டீமோட ஓப்பனர்ஸையும் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் சாய்ஸ்லேயும் வராங்க நமக்கு வந்து ரெனகட்ஸ் டீம்லேருந்து. ஷாட்டும் ஒரு ஆல்ரவுண்டர் தான், அவருக்கு பவுலிங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் ஜாகிர் கே, அது வந்து நம்ம ரெனகட்ஸ் டீம்லேருந்து எடுத்திருக்கோம். அண்ட் தென் ஓவரால் சிடில், ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு மெயின் பவுலர்ஸ். பேட்டிங் ஃபஸ்ட்டு எந்த டீம் வராங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவில் போய்க்கலாம். நம்ம அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு கீப்பர், ரெண்டு பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், ரெண்டு பவுலர். இந்த ஃபார்முலாவை வந்து ரெனகட்ஸ் பேட்டிங் வந்தாங்களாலும் அவங்களுக்கு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு மேஜராக இருக்கும். ஸோ ரெயின் வந்து நாளைக்கு மேட்ச் டிஃபீட் பண்ணோன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வெதர் கண்டிஷன்லாம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் இந்த டீமை நாளைக்கான மேட்ச்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்ச அந்த 4 கிராண்ட் லீக் சாம்பிள் டீம்ஸ். சரி, வாங்க இன்றைக்கான நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் வீடியோக்குள்ளே திரும்ப போகலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் உங்கள் ஃபோனை லேண்ட்ஸ்கேப் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ பார்த்தோமோ அந்த ஆங்கிளில் வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்த அந்த 4 சாம்பிள் டீம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 1, 2, 3 மூணுமே ஒரு தனியை பொறுத்த ஒரு மைண்ட் செட்டில், அந்த எப்படி டீமை மேக் பண்ணியிருக்கேன் அந்த ஓரளவு ஒரு கைடன்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த டீம் இப்படி நான் மேக் பண்ணியிருக்கேன், இது இப்படி நடக்கும் மேக் பண்ணியிருக்கோம், இப்படி நடக்கும் மேக் பண்ணியிருக்கோம். அந்த மூணு டீமை நம்ம பார்த்தோம். 4வது டீம் மழை பெஞ்சா எப்படி எடுக்கணும், நம்ம டீம் எடுக்கணுன்றதுக்காக அந்த உதாரணமாக அந்த 4வது டீம். அண்ட் தென் நீங்கள் மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற இந்த லாஸ்ட் ஹாஃப் அன் அவரில் நம்ம டாஸை பார்த்துட்டு அன்றைக்கான பிச் எப்படி இருக்குது, அன்றைக்கான டேல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி தான் நம்ம கிராண்ட் லீக் டெமோ டீமை கொடுப்போம். ஸோ அதில் வின்னிங்கான பாசிபிலிட்டிஸ் 50% இருந்தாலும் அடுத்த 50% உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் 1 or 2 சேஞ்சஸை பண்ணணும். தென் இந்த கேப்டன் இங்கே இருந்தால் கரெக்டாக இருக்கும், வைசி இருக்குன்னா கரெக்டாக இருக்குன்றதை பார்த்து பார்த்து கொடுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டையும் லவ்வையும் நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ என்னோட சைட்லேருந்து நான் ப்ரெடிக்ஷனையும் அண்ட் தென் நான் கொஞ்சம் நல்லா டெப்தாக அனலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டாந்து தரேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.